அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையில் மிக மோசமான சூழ்நிலைகளிலிருந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வளமான செழிப்பான வாழ்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரு நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் சுபஹான் அல்லாஹி விஹந்திஹி அலீமி அஸ்தபுருல்லாஹ் என்று முன்னூற்றி பதிமூன்று முறை காலை வேளையில் ஃபஜ்ருக்குப் பிறகு ஓதிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வு செழிப்பாக மாறிவிடும் மேலும் இந்த திக்ரை பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொண்ட ஒருவரால் இந்த திக்ரையை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட முடியாது இதனோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திக்ரு மேல முழு நம்பிக்கையோட ஓத ஆரம்பிப்போம் இப்போ அந்த சிறந்த ஹதீஸ்களையும் இந்த திக்கரை பற்றிய சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ்வின் தூதர் சலாஹ் வலைஹல்ல அவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ் என்று ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்பவரின் அனைத்து பாவங்களும் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் சுபஹானல்லாஹி வெபிகம் என்று ஓதினால் இரண்டு மடங்கு பழங்கள் நமக்கு கிடைக்கிறது முதலாவது பாவம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கிறது இரண்டாவது பாவங்கள் செய்யாமல் நம்மை அது காத்து கொள்கிறது மேலும் அல்லாஹ் தாலாவிற்கு பிடித்தமான வார்த்தை சுபஹான் அல்லாஹி வெபிகம் திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் இன்னும் இந்த திக்ரு நாவில் உச்சரிக்க மிகவும் எளிதானது இன்னும் நன்மை தீமையை நிறுக்கக்கூடிய தராசில் மிகவும் கனமானது ஒருமுறை நபி சரலா வலைஹெல்லம் அவர்களிடம் ஒரு தோழர் வந்து அன்பான ரசூலா சரலா வலைஹெல்லம் அவர்களே இந்த உலகம் என்னை திருப்பி விட்டது நான் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறேன் வறுமை என்னை பீடித்து கொண்டது இன்னும் கஷ்டங்கள் குழப்பங்கள் என்னை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது இந்த மிக மோசமான சூழ்நிலையில் இருந்து வெளிவருவதற்கு எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சரலா ஒலைவுசல்லம் அவர்கள் மலக்குகளின் தஸ்பீகான தஸ்பீகு நீங்கள் ஓதவில்லையா அதன் அருட்கொடைகளின் காரணமாக உங்களுடைய நிலைமை மாறிவிடும் இந்த துனியாவில் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் இன்னும் இந்த உலக செல்வங்கள் எல்லாம் உங்கள் காலடியில் தாழ்மையுடன் வந்து விழும் தினமும் சுபுகுக்கு பிறகு இந்த திகிரை முறை ஓதிக்கொள்ளும் என்று கூறினார்கள் ஒரு வாரம் கழித்த பின்னர் அதே தோழர் நபிசலா பலிஹசல்லம் அவர்களிடம் வந்து பணிவுடன் கூறினார் யார் அசூல் அல்லா இந்த துனியாவின் செல்வங்கள் அனைத்து செல்வங்களும் எனக்கு ஏராளமாக கிடைத்துவிட்டது என்னுடைய செல்வத்தை எங்கு வைப்பது என்றே தெரியவில்லை இதை கண்டு நான் முற்றிலும் ஆச்சரியப்படுகிறேன் இந்த உலகத்தில் நான் மிக சந்தோஷமான நிம்மதியான மனிதனாக உணர்கிறேன் என்று கூறினார் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல வராதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருக்க தான் செய்கிறோம் ஆனால் இது போல சிறிய விஷயங்களை நம்ம செஞ்சு நிறைய பெரிய பலன்களை தரக்கூடிய திக்கரை கூட ஓதுறதுக்கு நம்ம நேரம் இல்லை நமக்கு மனமும் இருக்கிறது இல்லை ஆனால் இந்த சிறிய ஒரு குறுகிய ஒரு துவாவில் ஒரு திக்கரில் அல்லாஹால எவ்வளவு மகிமையை வச்சுருக்கிறான் பாருங்கள் ஏன்னா அல்லஹாவிற்கு பிடித்தமான வார்த்தை சுபஹானல்லா அப்படிங்கிறது அல்லாஹிற்கு மிக பிடித்தமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் நன்மையின் தட்டு கனமாக இருக்கக்கூடியது இந்த வார்த்தை தான் இன்னும் யார் ஒருவர் சிவகானல்லாஹ் அப்படின்னு கூறுறாங்களோ அவங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது இன்னும் இந்த வார்த்தை எவ்வளவு சிறந்தது என்று இந்த விஷயத்தை கேட்ட பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை நபி சிறலா ஒலைவு செல்லம் அவர்களிடம் சில தோழர்கள் வந்து யார் ரசூல் அல்லா வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பொருட்களை தர்மம் செய்கிறார்கள் ஆனால் வறுமையில் இருப்பவர்கள் அந்த நன்மையை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டார்கள் இன்னும் சிலர் எங்களால் இரவு விழித்து வணங்க முடியவில்லை இரவு வ விழித்து வணங்குபவர்களுடைய நன்மையை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ள முடியும் என்று கேட்டார்கள் இன்னும் சில தோழர்கள் யாரூழல்லா போர் புரிவதற்காக நிறைய பேர் செல்கிறார்கள் எங்களால் அதற்கு கூட முடியவில்லை அவர்களுடைய நன்மையை மார்க்கத்திற்காக போர் செய்யக்கூடிய நன்மையை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹ் அலேஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சுபஹானல்லாஹி வெபிஹந்திஹி என்று கூறுங்கள் இது செல்வத்தை செல்வத்தில் தங்க மலையை தருமம் செய்வதை விட உங்களுக்கு அதைவிட சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் என்று கூறினார்கள் இரவு முழுவதும் வணங்கிய நன்மையை உங்களுக்கு அளிக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்த நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கூறினார்கள் எவ்வளவு சிறந்த வார்த்தை இந்த வார்த்தையை சொல்கிறது கூட நமக்கு நேரம் இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த ஒரு வார்த்தையில் நமக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது இம்மையிலும் இருக்கு மறுமையிலும் இருக்குது சொர்க்கத்தில் ஒரு மரம் நமக்கு நடப்படுகிறது இன்னும் நம்முடைய பாவங்கள் கடலை நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது தங்க மலையை தருமம் செய்ததை விட அதிக நன்மை நமக்கு கிடைக்கிறது இன்னும் இவ்வுலகத்தின் வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைகிறது இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் இன்னும் இந்த திக்கரில் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹ் சுப்ஹானல்லாஹில் அலீமீ அஸ்தகஃபிருல்லாஹ் கடைசில நம்ம அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேக்கறோம் அஸ்தகஃபிருல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவது என்பது நம்முடைய கவலைகளை முற்றிலும் தீர்க்க கூடியது யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் கவலைகள் இருக்கோ அவங்க எல்லாம் அதிகமாக இஸ்திஃகார் செய்து பாருங்க உங்களுடைய சிரமங்கள் எப்படி போகுதுன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் நம்ம ஓதிக்கிட்டே அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய சிரமங்கள்லாம் லேஸ் ஆகும் அல்லாஹால ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உதவி செய்வான் இஸ்திஹார் ஓதினால் நம்முடைய பறக்கத்தின் கதவுகள் அதாவது செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது இன்னும் இஸ்திஹ்பார் ஓதினால் அல்லாவின் கருணையின் கதவுகள் திறக்கிறது இன்னும் இஸ்திஹார் ஓதினால் நமக்கு ஸ்வர்க்கத்தின் கதவுகள் திறக்கிறது எனவே இந்த இஸ்திகஃபாரை நம்ம ஓதும் பொழுது நம்முடைய இம்மையின் கஷ்டங்களும் மறுமையின் கஷ்டங்களும் லேசாகிறது அதுவும் இந்த திக்ரல இருக்கு சுபஹான் அப்படின்னு நம்ம சேர்த்து ஓதும் பொழுது பலவிதமான நன்மைகள் இருக்கு பலவிதமான பாவங்கள்ல நமக்கு மன்னிப்பு கிடைக்குது பாவம் செய்யாம யார் ஒருவர் அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுறது மட்டும் கிடையாது பாவங்கள் செய்வதை அல்லா தாலா தடுக்கிறான் பாவம் இல்லாத மனுஷங்களாவே நம்ம மாறிடுவோம் எனவே அதிகம் அதிகம் நம்மள நிறைய பேர் இஸ்திகபார அதிகமா ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹ் இன்னும் இஸ்திகபார் அதிகமா ஓதக்கூடியவங்களுடைய வீட்டில் வந்து கஷ்டங்களே இருக்காது வறுமையே இருக்காது அவங்களா ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கலாம் எனவே இஸ்திகபாரை அதிகமா ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே அல்லாஹாலா லேஸ் ஆக்கிடுவான் நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஃபார் நமக்கு இன்னும் வயசு இருக்குது நமக்கு இன்னும் காலம் இருக்குது நம்ம அப்புறம் ஓதிக்கலாம் மன்னிப்பெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்காம இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷம் மட்டுமே நமக்கு உண்மையானது நிரந்தரம் எது அப்படின்னு கேட்டால் இந்த நிமிஷம் மட்டும்தான் எனவே இந்த நிமிஷத்துலேயே நம்ம அதிகம் அதிகம் இஸ்திகப்பாரை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா எனவே நம்ம அனைவருமே அதிகமாக இஸ்தேகப்பார் ஓதணும் இந்த மாதிரியான துவாக்கள் திக்ருகளை அதிகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் காலம் நேரம் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படிலாம் இல்லை நம்முடைய வேலைகளை எல்லாம் நமக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக இது போல நன்மைகளை இலகுவான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாவும் அவனுடைய தூதரும் நிறைய வழிமுறைகளை வச்சுருக்குறாங்க எனவே நமக்கு கிடைக்கிற நேரங்களில் மிக குறுகிய நேரத்தில் நிறைய நன்மைகள் செய்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த மாதிரி சிறப்பான திக்குறுகளையும் துவாக்களையும் ஓதலாம் அஸ்தகபிருல்லா என்ற ஒரு வார்த்தையின் மூலம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடலாம் ஈருலகிலும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சுபஹான் அல்லாஹி வெபிஹம்பிஹி சுபஹான் அல்லாஹலி என்ற இந்த திக்ர காலையில் ஃபஜருக்கு பிறகு முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாள் முழுவதும் நமக்கு கஷ்டங்கள் லேசாகும் ஆகும் ஏதாவது ஒரு வழியில அல்லா நம்முடைய சிரமங்களை லேசாக்குவான் செல்வத்தை அதிகப்படுத்துவான் நீங்க இந்த திக்ர நீங்க ஒரு ஏழு நாள் தொடர்ந்து செய்து பாருங்க உங்களுடைய மாற்றத்தை நீங்களே உணரலாம் ஏன்னா நபிசர் அல்லா உலக செல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சஹாபியோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹாலா மிக சிறப்புகளை ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர காலை வேளையில் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமாறு துவா செய்து கொள்ளுங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு நிம்மதி செழிப்பு பரக்கத் செல்வம் மிகைக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்விடம் துவா செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை நீங்கள் விரைவில் சந்திக்கலாம் எனவே இந்த அற்புதமான திக்கரை ஓதி அல்லாஹ்விடமிருந்து இரு நமக்கு தேவையான அனைத்து சிறப்புகளையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவர் மீதும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து